அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஹாய் ஆதன் வியூவர்ஸ், நான் உங்கள் விஷ்ணு கஜா. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோட வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஓனாக நியூவாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் அதுலேயும் ஒரு சிலர் பேருக்கு மட்டும்தான் நான் வச்சிருக்க கார் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்காகவே திறக்கப்பட்ட ஷோரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க கார் சென்ஸ் டீடைலிங் அண்ட் அக்சசரி ஷாப். ஸோ இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஷோரூம் உள்ள போயிட்டு இதில் என்னெல்லாம் அக்சசரி ஷாப் வச்சிருக்காங்க, ஸோ இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் டர்டல் வாக்ஸ் இங்கே தான் ஓபன் பண்ணியிருக்க ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா. நான் இந்த ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்றத வந்து பாருங்கள். புதுசாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் மாற்றணும் இல்லை வண்டி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு இந்த ஷாப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றத இந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க. 2007 ஓப்பன் பண்ணிச்சு நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? இப்போ ஆலந்தூர், தாம்பரம், வேளச்சேரி மூணு ஷாப் இருக்குது. இப்போ நியர்பை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் டர்டல் வாக்ஸ் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்க ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு A2Z நம்ம காருக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அல்டோலேருந்து இன்றைக்கி பிஎன்டபிள்யூ, பென்ஸ், ஜாக்வார் வரைக்கும் எல்லா காருக்குமே நம்மக்கிட்ட A2Z எல்லா அக்சசரிஸுமே கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நம்ம கிட்ட வந்து ஸ்பெஷல் விஷயம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கார் மாடிஃபிகேஷன் பண்ணுறது வித் ஆடியோ வித் அக்சசரிஸ் எல்லாமே. ஓகேங்களா? அதில் இந்த இடத்துக்கு பர்பஸ் தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செராமிக் PPF வித் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ. இந்த இடத்துல ஸ்பெஷலாகவே இது மூணு மட்டும் தான் பண்ணுவோம். பேசிக் வெர்ஷனில் லைட்டாக தான் இருக்கும், மற்றபடி ப்ரீமியம் வெர்ஷன் எல்லாமே இருக்கும் ப்ரோ. மற்றபடி எல்லா காருக்குமே கிடைக்கும். நம்ம கிட்ட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவும் மாடிஃபிகேஷன் தான் ஜி. ஓகே, நீங்கள் நிறைய கடையில் எதிர்பார்க்க முடியாத லெவலுக்குலாம் இருக்கும். ஸோ மற்ற கடையில் ஆல்மோஸ்ட் வந்து பேசிக் வந்து ஒரு 10-20,000 வெளிக்கு தான் ஆடியோ சஜஸ்ட் பண்ணுவாங்க. எங்கள் பேசிக் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2,000 1,00,000 வரைக்கும் எங்கிட்ட ரெடி ஸ்டாக் எல்லாமே. ஸோ ஸ்பீக்கர் ஆடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா? இது எல்லாமே எங்கிட்ட ரெடியாக பண்ண முடியும், ரெடியாக கஸ்டமைஸ் உடனே பார்க்கலாம், லைவாக பார்த்துக்கலாம். ஆடியோ சிஸ்டமாக இருக்கட்டும், செராமிக் கோட்டிங்காக இருக்கட்டும், வண்டி உள்ளே வந்து வெளியில் போகிற வரைக்கும் அதோட ப்ரைசிங் பற்றி சொல்லுங்கள். இப்போ எல்லா காருக்குமே எல்லாமே கிடைக்கும், பட் ஆனால் ஒவ்வொரு காருக்கும் ஒன்றுன்னு பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்டோக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 சிஸ்டம் போடுறோம்னா ஒரு க்ரெட்டாக்கு வந்து ஒரு 80,000 சிஸ்டம் போடலாம். விஷயம் அதுதான். ஓகேங்களா? பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த 80,000 அந்த கிரெட்டால கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் அந்த 20,000 கிடைக்கும் கிடையாதுன்னு கிடையாது. பட் ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓ, பட் ஸ்க்ரீன் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதிர்பார்க்கறது வந்து எல்லா கூகுள் மேப் எதிர்பார்ப்பாங்க இப்போ இருக்கிறது எல்லாமே. ஸோ நேவிகேஷன் எதிர்பார்க்கறதுனால இப்போ ஃபுல்லின் அந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டமே வந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ பேசிக்காக ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போகிற மாதிரி தான் ஒரு ஃபிட்டிங்கோடு சேர்த்து ஓவராலாக ஒரு 13,000 பட்ஜெட் வச்சாலே 13,000 எல்லாமே முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? எடியூனிட் வித் ஃப்ரேம் எல்லாமே செட்டாக வந்துடும். ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்ப ஃபுல்லி ஆண்ட்ராய்ட் சிஸ்டமில் போகிறப்ப கூகுள் மேப், ஆஃப்லைன் மேப், அமேசான் ப்ரைம், யூடியூப் எல்லாமே வந்துடும் ப்ரோ. ஸோ ஆண்ட்ராய்ட் பிளேயரில் போனால் எல்லாமே வரும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பட் அதில் கொஞ்சம் பர்டிகுலர் மியூசிக் பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயணியர் போயிடலாம். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்துடும் ப்ரோ. இதில் வந்து 13 ஈக்ளோசர் வந்துடும், 3-way அவுட்புட். ஓகே, மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். மேப் கனெக்ட் பண்ணி பார்த்திங்களா நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஆப்பிள் கனெக்ட் பண்ணாலும் அதுவும் அப்படியே வந்துடும். ஸோ இதை விட ஐஎன் மாடல் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இதில் அடுத்த மாடல் பயணியரில் இன்னொரு மாடல் இருக்குது. ஸோ இப்போ சில பேர் வந்து பிராண்டடாக எதிர்பார்ப்பாங்க ஆண்ட்ராய்ட் மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு பயணியரில் ஆண்ட்ராய்ட் மானிட்டர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 92,000 இருக்கும் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அதில் என்ன ஃபெஷல்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அது, அதுதான் ஃபெஷல். ஓகேங்களா? பெஸ்ட்னு கேட்டால் பயணியர் ஆல்பின் இதுதான் ப்ரோ. ஏன்னா ரொம்ப வருஷம் ஃபேமஸாக இருக்கிற பிராண்ட் இது. நெக்ஸ்ட் பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப். ஓகேங்களா? ஊஃபர் எதிர்பார்க்குங்க மெயினாக வந்து கண்டென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப் மெயினாக தேவை. ரீசனாக ஆம்ப் இருந்தால் தான் ஊஃபரே போட முடியும். ஸோ ஆம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 4,500 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. பயணியர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேசிக் ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 70-80 watts ஆரம்ப ஸ்பீக்கர் மட்டும் தான் ரன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ மூணு ஆம்ப்ளிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் நல்லாயிருக்கும், கேட்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு எக்ஸாக்டாக ஒரு நார்மல் ஆம்ப்ளிஃபயரில் ஒரு 80% கெயின் வைக்கிறீங்கன்னா மூணு ஆம்ப்ளிஃபயர் 20% கெயின் வச்சாலே போதும், அந்த எஃபெக்ட்டை கொடுத்துரும். ஓகேங்களா? எனக்கு மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த சமயம் நல்லா இருக்கணும் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் இந்த மாதிரி போனால் டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் சொல்லுவாங்க, DSP சொல்லுவாங்க. இதனுடைய வேலை என்னன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கரும் மல்டிமீடியாவில் டியூன் பண்ணி கேட்கலாம் ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் சைட் ஸ்பீக்கரை தனியாக, பேஸ், ட்ரிபிள், மிட், இதை தனித்தனியாக ஒவ்வொன்றுத்து தனித்தனியாக ஃபீல் பண்ணி கேட்கலாம், அந்த லெவலுக்கு டியூன் பண்ண முடியும். ப்ராசஸர் அதுக்காக தான் யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டிஎஸ்பி டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர் ப்ராசஸரோட வேலை அது மட்டும் இல்லை ப்ரோ. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ
ஸோ உங்கள்கிட்ட டிரைவர் இருக்காங்க, நீங்கள் கோ டிரைவர் உட்காந்து யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு மட்டும் தனியாக டியூன் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்களுடைய எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டவுன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்டான எஃபெக்டை ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த சைடு நார்மலாக இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ப்ராசஸர் மட்டும் தான் அதெல்லாம் முடியும். ஸோ ஆம்பால் கூட முடியும், நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி ஆம்ப் போட்டாலும் அந்த ஆம்பில் இந்த வேலை நடக்காது. ஸோ டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸரில் மட்டும் தான் நடக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ நாங்கள் சொல்லியிருந்தால நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் நம்ம என்ன தான் ஆம்ப் சிஸ்டம் போட்டாலும் ஸ்பீக்கர் ஆடியோ மெயின். ஓகேங்களா, காம்போனெண்ட்டில் போனாலே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு கிராஸ் ஓவர் ரெண்டு ட்யூட்டர் வந்துடும். ஸோ இதனுடைய வேலை என்னன்னா பேசு வாய்ஸ் ட்ரிபிள் மிட் மூணுத்தையும் வந்து ஸ்ப்ரிட் பண்ணுறதா இது முதல் வேலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போனெண்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நார்மல் ஸ்பீக்கரில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ சாங் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும், முதல் விஷயம் காம்போனெண்ட்டில் போனால் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி போகிறப்ப எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காம்போனெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. பைன் இயர் ஹையன்னு போனீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பைனில் ஆர் சீரிஸ் இருக்குது, 20,000 இருக்குது. எக்ஸ்ரேஸ் இருக்குது, 60,000 இருக்குது. அப்புறமேட்டுக்கு என்கிட்ட கப்பா ஃபர் ஃபைட் இருக்குது, 40,000 இருக்குது. ஸோ எல்லாமே என்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஊஃபர் ப்ரோ. ஒரு ஆடியோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஊஃபர் தான் ப்ரோ. பேசிக் 7,500 ஊஃபர் இருக்குது வித் ஆம்போட. ஓகேங்களா, அது ஆக்டிவ் ஊஃபர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுலேருந்து 40,000 வரைக்கும் ரெடி ஸ்டாக் ப்ரோ ஊஃபர். 40,000 கொடுத்த ஒரு ஊஃபர் போடணுமா அப்படின்னு இல்லை, அதே எஃபெக்ட்டை 20,000 ஊஃபரில் கூட கொடுக்கலாம். ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் அதுதான், வேறு எதுவும் இல்லை. மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு மைண்டில் வருது வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அலாய்ஸ் பற்றி சொல்லுங்கள், ஸ்பாய்லர் பற்றி சொல்லுங்கள், ஹெட்லைட் பற்றி எல்லாத்தையும் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம கிட்ட எல்லா காருக்குமே மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஸோ எப்படின்னா இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பிராண்டட் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். அப்படியே அலாய்ஸ் வித் ஸ்பாய்லர்ஸ் அவுட்டர் லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இப்போ நார்மல் ஸ்கர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீஸாக வரும். ஸோ வச்சு நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும், அது எப்படினா யூனிவர்சலாக இருக்கும். ஸோ இது காருக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்கு இது. ஓகே, இது எக்ஸாக்டாக சிவிக் கரெக்டாக சூட் ஆகும். ஆமாம், என்ன அதில் வந்து பிளிங்க் ஆகும், இது ரன் ஆகும், அதுதான் ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும் ப்ரோ செட்டப் பேர். ஓகேங்களா, இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்டாக இது ஸ்போர்ட்ஸ் மாடலில் வரும். இது ஸ்மோக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் இருக்கும். இது நார்மல் லேம்ப், நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாத்திரை மாதிரி தெரியாது. ஆமாம், ஸ்டாக் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லுக் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும். ஆமாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டா. ஸோ அதுக்கும் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம ஷிஃப்ட் போலாம், அந்த மாதிரி A to Z மேக்ஸிமம் நிறைய காருக்கு கிடைக்கும் ப்ரோ. அஃப்டர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காருக்கு தான் ரேர், நம்ம ஓல்டு மாடல் காருக்கு தான் ரேர், ஆல்மோஸ்ட் 2015 மாடலுக்கு அதுக்கப்புறம் எல்லா காருக்குமே கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்காத காருக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொன்னால் நம்ம உள்ள ஆல்டர் பண்ணலாம், அது நம்மளால முடியும், அந்த சாய்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட 1,400 எல்இடி ஸ்டார்டிங் ஃப்ரம் இருக்குது, HD 7,000 இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிராண்டுக்கு ஏற்ற காஸ்ட் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ பிராண்டுக்கு ஏற்ற காஸ்ட் டிஃப்ரெண்ட் வரப்போ பிரைட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் என்ன இருக்குது, ஹை எண்ட் என்ன இருக்குன் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஹை எண்ட் மட்டும் தான் இங்கே கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருக்கூடாது. ஸோ ஒரு புதுசாக ஒரு வண்டி எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்டோலேருந்து ஆடி வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. கரெக்டாக அதுதான் ப்ரோ, அது ஹை எண்ட் இருக்குன்னா நிறைய எதிர்பார்க்க, ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கலாம், இப்போ லோ பட்ஜெட்டில் கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் கார் வச்சிருக்கோம், எல்லாருமே அதை போடுவோம்னு சொல்ல முடியாது. நம்மகிட்ட பேசிக்லேருந்தும் இருக்குது, ஐயன் மட்டும் இல்லை. ஸோ ஐயன் இருக்குன்றது ஒரு மென்ஷன் மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் சன் ஃபிலிம் சீக்கிரம் ஃப்ளோர் மட் இந்த மூணுமே ரெகுலராக எல்லாருமே போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கம்பல்சரி இதுவும் இருக்குது. ப்ரைஸ் வேரியண்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மேட்டோ 1,800 இருக்குது, சன் ஃபிலிமும் 1,800 இருக்குது. சீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டிசைருக்கு போகிறீங்கன்னா ஒரு 4,800 இருக்குது, ஒரு வென்னிக்கு போகிறீங்கன்னா ஒரு 5,500 இருக்குது. ஸோ காருக்கு ஏற்ற செட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும் ப்ரோ. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டர்ட்டில் வேக்ஸ் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிபிஎஃப் பண்ணிட்டு இருக்கீங்க, பெயின் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் தென் அந்த டர்ட்டில் வேக்ஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம், இது ஃபுல் பாடி வந்து லேமினேஷன் பண்ணுற மாதிரி. இதில் வந்து ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு பெயிண்ட் டல் ஆகிறது, ஸ்வெல் மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த லேமினேஷன் ப்ளஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா பெயிண்டோட குவாலிட்டி இன்னும் ஒரு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். நல்ல கிளாசினஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பேர்டு டிராப்பிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பெயிண்ட் குவாலிட்டி ரொம்ப டல் பண்ணிடும். அதை வந்து ஒரு 3 to 5 நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எதிர் பிபிஎஃப் போகணும் இல்லைனா வந்து செராமிக் கோட்டிங் போகணும். இப்போ பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து ஃபுல் பாடி பண்ணிட்டு இருக்கும். இப்போ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸினஸ் ஃபீல் ஆகும், ஏன்னா அந்த சைடில் அந்த லேயர் ஒட்டி இருக்கும். இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு, இந்த சைடில் அந்த மாதிரி இருக்காது. இதுதான் நான் ஒரிஜினல் பெயிண்ட். இதுக்கு மேலே நம்ம அதை பண்ணும்போது நல்ல கிளாஸினஸ் கிடைக்கும். சேம் இதே தான் வந்து செராமிக்லேயும் இருக்கும். செராமிக்கில் வந்து வேரியண்ட் ஆஃப் இது இருக்கு. நாங்கள் வந்து டர்ட்டில் வேக்ஸ் பண்ணுறோம். அதோட குவாலிட்டி இன்னும் ஒரு பர்சன்டேஜ் இம்ப்ரவைஸ் ஆயிருக்கு. யூஎஸ்ஏ பிராண்டு ரொம்பவே இம்ப்ரவைஸ் ஆயிருக்கு. 6 மாதம் ஒரு பேக்கேஜ், 1 இயர் ஒரு பேக்கேஜ்,
3 years ஒரு பேக்கேஜ்ன்ற மாதிரி பேக்கேஜிங் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வைஸும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். செராமிக்கும் பிபிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. நார்மலாக ஒரு வாஷ் பண்ணுறீங்க, மேலே ஒரு வேக்ஸ் ஆடிங் பண்ணீங்கன்னா போதும் பிபிஎஃப்க்கு. செராமிக் அப்படி கிடையாது. செராமிக் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கிட் இருக்குது, அதை போட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மற்றபடி ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். கலர் சேஞ்சே பண்ணலாம். ஒரு வண்டிக்கு வந்து இந்த கலர் வேணாம், எனக்கு வேறு கலர் வேணும்னா ஃபுல் பாடி ரேப் பண்ணுறோம். அது இல்லாமல் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஷீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொன்னால் 4800 ஸ்டார்ட் ஆகுது என்ன. ஸோ 4800 ஷீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க ஷீட் கவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைருக்கு போகிறோம்னா ஒரு 15800 rupees வரும். இந்த கவர் எப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒய் ஃபிட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி ஒய் ஃபிட்மெண்ட்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரிஜினல் ஃபேப்ரிக் கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடிஷனலாக அந்த சைடில் எல்லாம் ஃபோம் வச்சு ஷீட்டை வந்து கொஞ்சம் பக்கெட் ஷேப் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஷீட் கவருக்கு 5 years வாரண்டி கிடைக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபிட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கேட்குற கலர் கேட்குற டிசைன் பண்ணிக்கலாம் இந்த கவரில் போடுறப்போ. இதுக்கு முன்னால் நான் நிறைய கார் அக்சசரி ஷாப் போயிருக்கேன். கார் அக்சசரிஸ் மாடிஃபிகேஷன் பண்ண காரையும் நிறைய பார்த்துருக்கேன். பட் இது வரைக்கும் நான் பார்க்காத நிறைய அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் இருக்குது. கண்டிப்பாக கார் லவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப் ஒரு ஹெவனாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரையும் A2 set வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு, பிபிஎஃப் பண்ணுறதுக்கு, டீடைலிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலச்சேரியில் இன்னர் ரிங் ரோடில் இருக்க நம்ம கார் சென்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு நல்ல எக்ஸ்க்ளூசிவான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.